பயில்வோம் இயந்திரியல் பழகு தமிழில் அண்ணா பல்கலை பாடங்கள் பழகு தமிழில் வழங்குவது தமிழ் மெக் தாளமுத்து. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்று எம்ஏ 6404 தெர்மல் இன்ஜினியரிங் செகண்ட் யூனிட் ஐசி இன்ஜின்ஸ், இது மாடியூல் 2.13 எக்ஸ்பிளைன் த ஒர்க்கிங் ஆஃப் எஸ்ஐ ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின் சொல்லியிருக்கிறேன். இதில் எஸ்ஐன்னு என்னது? ஸ்பார்க் இக்னிஷன் இன்ஜின். ஃபோர் எஸ்னா என்னது? ஃபோர் ஸ்ட்ரோக்னு என்னது? ஒரு சைக்கிள் வந்து ஃபோர் ஸ்ட்ரோக்ஸில் முடிஞ்சிச்சுன்னா அந்ததுக்கு பேர் என்னது? ஃபோர் ஸ்ட்ரோக் சைக்கிள். அந்த சைக்கிள் அடிப்படையில் நடக்கிறது தான் ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின். இந்த எஸ்ஐங்கிறது எந்த சைக்கிள் பேசிஸில் நடக்குதுன்னு நம்ம படித்தோம், ஆட்டோ சைக்கிள் பேசிஸில் நடக்குதுன்னு படித்தோம். அதனால் எக்ஸ்பிளைன் த ஒர்க்கிங் ஆஃப் ஆட்டோ சைக்கிள்னு கேட்டு ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின்னு கேட்டாலும் சரி, எஸ்ஐ ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின்னு கேட்டாலும் ஒன்று தான். ஓகே, இப்போ இந்த இதுகளெலாம் நம்ம என்னென்ன ஸ்ட்ரோக் இருக்குது, எப்படி அது ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி ஒரு தெர்மல் எனர்ஜி வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் அல்ல ஃபிசிக்ஸில் படித்ததை சில இதை மட்டும் ரீகலெக்ட் பண்ணிக்கிடுவோம். ஓகே, இப்போ அந்த இதை பார்ப்போம். இது என்ன மெக்கானிசம்? இது வந்து கிராங்க் அண்ட் ஸ்லைடர் மெக்கானிசம். கிராங்க் அண்ட் ஸ்லைடர் மெக்கானிசம் இந்த ஸ்லைடர் டூ அண்ட் ஃப்ளோ மோஷனாக இந்த இதில் போகும். அப்போ டூ அண்ட் ஃப்ளோ மோஷனாக போகும்போது இந்த கிராங்க் என்ன ஆகும்? ரொட்டேட் ஆகும். இப்போ இந்த கிராங்குடைய இந்த கார்னர் வந்து இங்கே மேக்ஸிமம், இங்கே இருக்கும்போது எங்கே இருக்கும் இந்த ஸ்லைடர்? இங்கே மேக்ஸிமம் டாப் பொசிஷனில் இருக்கும், இப்படி வெர்டிகலாக இருக்கும். இதுதான் டாப் டெட் சென்டர். டாப் டெட் சென்டர் இந்த கிராங்க் இதே மாதிரி ரொட்டேட் ஆகி வரும்போது இந்த இடத்துல இருக்கும்போது எங்கே இருக்கும் இந்த ஸ்லைடர்? இங்கே பாட்டமில் இருக்கும். இந்த இதுதான் அப்போ பாட்டம் டெட் சென்டர். இந்த ஸ்லைடர் வந்து இதுக்கு மேலேங்கிலையும் போக முடியாது, அதே மாதிரி இது மேலேங்கிலையும் போகிறதுனால தான் இது ரொட்டேட் ஆகுது. இப்போ இந்த இடத்துல இருந்து இப்படி மேலே, இது மேலே டுவர்ட்ஸ் டிடிசிக்கு போகும்போது என்ன ஆகும்? இந்த கிராங்கை மேலே இழுத்துக்கிட்டே போகும். அப்போ இந்த பொசிஷன் வரும், இந்த பொசிஷன் வரும்போது மேலே மேக்ஸிமம் ரீச் ஆயிரும். பிறகு அது ஸ்லைட் கீழே கிராங்கே ஆகும். அப்போ என்ன பண்ணும்? இந்த கிராங்கை இன்னொரு 180 டிகிரி கீழே ரொட்டேட் பண்ண வைக்கும். அப்போ இந்த ஸ்லைடர் கிராங்க் மெக்கானிசம்ங்கிறது என்னது? இப்போ இந்த இது ரெசிப்ரோகேட்டிங் மோஷன், அதாவது லீனியர் மோஷனாக இருக்கிறத ரொட்டேட்டிங் மோஷனாக கன்வெர்ட் பண்ணுற மெக்கானிசம் தான் என்னது? கிராங்க் அண்ட் ஸ்லைடர் மோஷன். ஓகே, இது ஒன்று இருக்கட்டும். இது என்ன மாதிரி தெரியுது? இது வந்து ஒரு பட்டாசு ரெடி, கிராக்கர். இப்போ இந்த கிராக்கரில் உள்ள என்ன இருக்குது? அவங்க கெமிக்கல்ஸ் நிறையா ஃபில்லப் பண்ணி டைட்டாக வச்சுருக்குறாங்க. இன்னும் சில அணுகுண்டு இப்படி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே சணல் வச்சே நல்லா ஃபுல்லாக டைட்டாக கட்டி வச்சுருப்பாங்க. ஓகே, இந்த இதில் ஒரு திரி இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த இதில் ஒரு ஸ்பார்க் வச்சு விட்றோம், இதில் ஒரு நெருப்பு வச்சு விட்றோம். நெருப்பு வச்சது இது என்ன ஆகுது? உள்ளே இருக்கிற கெமிக்கலில் போய் ரியாக்ட் பண்ணுது. அப்படி ரியாக்ட் பண்ணும்போது இதுக்குள்ளே இருக்கிற கெமிக்கல்ஸ் வந்து நியர்லி 300 times இன்க்ரீஸ் ஆகுது. அந்த வால்யூம் வந்து எவ்வளோ டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது? 300 times இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 300 times இன்க்ரீஸ் ஆகும்போது இதுக்குள்ளே நிற்க முடியுமா? நிற்க முடியாது. அப்போ அது வந்து எல்லாத்தையும் பிச்சுக்கிட்டு வெடிக்குது, டம்முன்னு வெடித்து அந்த உள்ளே இருக்கிற கெமிக்கல்ஸ் தான் என்ன வருது? இந்த பேப்பரெல்லாம் கிழிச்சிக்கிட்டு வெளியே வருது. அப்போ நம்ம எவ்வளோக்கெவ்வளோ டைட்டாக கட்டியிருக்கிறோமோ அவ்வளோக்கெவ்வளோ சத்தமாக அது வெளியே வருது. லேசாக கட்டியிருந்தோம், இப்போ ஒரு எரியாத அந்த இதெல்லாம் கறி மருந்தெல்லாம் இப்படி போட்டு இதுக்கு மேலே தீ வச்சு விடுவாங்க, அது இப்போ என்ன ஆகும்? இப்போ வெடிக்குமா? வெடிக்காது. அப்போ என்ன புஷுன்னு இப்படி கொஞ்சம் புஷ்வான கணக்காக வரும், அதோட நின்று போகும். அப்போ எவ்வளோக்கெவ்வளோ டைட்டாக கட்டுறோமோ அவ்வளோக்கெவ்வளோ தான் நம்ம சத்தத்தோடு டம்முங்கிறதோடு அது வெடித்து வெளியே வரும். இப்படி லூஸாக பேக் பண்ணியிருந்தோம்னா என்ன ஆகும்? அப்படிலாம் ஒன்றும் வெடிக்காது. ஓகே, இந்த ரெண்டு கான்செப்டை நல்லா நம்ம நினைவு வச்சுக்கிடுவோம் இதை படிக்கிறதுக்கு முன்னால். இது வந்து ஸ்லைடர் கிராங்க் மெக்கானிசம், வேர்
The reciprocating motion is converted into rotation motion. ஓகே, இந்த ரெண்டே ரெண்டு கான்செப்ட் தான் இந்த இதுக்குள்ளே இருக்குது. இது எப்படி அப்ளை ஆகுது, எந்த இடத்துல அப்ளை ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆனால் அஸ் எ மெக்கானிக்கல் இன்ஜினியர் நீ இந்ததை மறந்துடக்கூடாது, இது ரொம்ப முக்கியமானது. ஓகே, இப்போ இந்ததை பார்ப்போம். கெமிக்கல் எனர்ஜி, அதாவது பெட்ரோலில் இருக்கிற கெமிக்கல் வந்து ஒரு சிலிண்டருக்குள்ளே வந்து அது வந்து எரிஞ்சு தெர்மல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. அந்த தெர்மல் எனர்ஜி வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. இது எப்படி இந்த இதில் நடக்குது, நமக்கு எப்படி மெக்கானிக்கல் அவுட்புட் மெக்கானிக்கல் எனர்ஜி அவுட்புட்டாக கிடைக்கிது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுதான் வந்து ஒரு ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின். ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்து இப்போ நம்ம நாட்டில் இருக்கிற டூ வீலரில் இருக்கிற எல்லா இன்ஜினும் ஃபோர் ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின் தான் இருக்குது. நீ அதனால் நம்ம ஏதாவது உனக்கு தெரிஞ்ச ஒரு வண்டியில் இருக்கிற ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜினை நீ நினைவு வச்சுக்கலாம். அதில் இதே மாதிரி தான் இருக்கும். முதல்ல இந்த இதில் இருக்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துக்கிடுவோம். பிறகு என்னென்ன ஸ்ட்ரோக் இருக்குது, அதில் என்னென்ன ஆக்ஷன் ஆகுது, அப்போ எப்படி அது வந்து தெர்மல் எனர்ஜி வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த இதில் இந்த ப்ளூ கலரில் போட்டிருக்கிறது தான் சிலிண்டர். இது வந்து சிலிண்டர். இதுக்குள்ளே இருக்கிற இது வந்து பிஸ்டன். இது வந்து கனெக்டிங் ராட். இது கிராங்க்ஷாஃப்ட். கிராங்க்ஷாஃப்ட்டை வந்து எது கனெக்ட் பண்ணுது, பிஸ்டனையும் கிராங்க்ஷாஃப்ட்டையும் கனெக்ட் பண்ணுறது தான் கனெக்டிங் ராட். இங்கே மேலே வந்து இது இன்ஜின் ஹெட்டு. இந்த இன்ஜின் ஹெட்டில் ரெண்டு வால்வ்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இன்லெட் வால்வ், இது இன்லெட் வால்வ் இருக்குது. இங்கே வந்து எக்ஸாஸ்ட் வால்வ் இருக்குது. நடுவில் ஸ்பார்க் ப்ளக் இருக்குது. ஸ்பார்க் க்ரியேட் பண்ணுறதுக்காக, எலக்ட்ரிக்கல் ஸ்பார்க் வர்றதுக்காக அது இருக்குது. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா, நம்ம இது வரையலை, இதுக்கு கீழே கிராங்க் கேஸ் இருக்கும். கிராங்க் கேஸில் ஆயிலும் இருக்கும். அதே மாதிரி இதை கூலிங் பண்ணுறதுக்கு ஒன்று கூலிங் ஃபின்ஸ் இருக்கும், அல்லட்னா ஏர் கூலிங் இதுக்காக வாட்டர் ஜாக்கெட் இருக்கும். அதெல்லாம் நம்ம இப்போ வரையலை. இப்போ நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து இந்த பிஸ்டனுடைய பொசிஷன், கிராங்க்ஷாஃப்டுடைய பொசிஷன், வால்வ்ஸ், இது இன்லெட் வால்வ் திறந்திருக்கா மூடி இருக்குதா, அதே மாதிரி எக்ஸாஸ்ட் வால்வ் திறந்திருக்கா மூடி இருக்குதா, ஸ்பார்க் ப்ளக்கில் ஸ்பார்க் வருதா வரலையா, இந்த இதுதான் நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட். அதனால் இந்த இதெல்லாம் நான் இப்போ ஒமிட் பண்ணிட்டேன். நீங்களும் கூட இதே மாதிரி எக்ஸாமில் இது வரும்போது இந்த நாலு டயக்ராம் வரைஞ்சி இதெல்லாம் கூட விட்டுடலாம். நமக்கு தேவையான சிலிண்டர் போடணும், அதுக்குள்ளே இருக்க பிஸ்டன் போடணும், அதுக்குள்ளே இருக்க கனெக்டிங் ராடு கிராங்க்ஷாஃப்ட் போடணும், ரெண்டு வால்வ் அவசியம் போடணும், ஒரு ஸ்பார்க் ப்ளக். ஸ்பார்க் ப்ளக் எதுக்காக போடுறோம், எஸ்ஐ இன்ஜின், ஸ்பார்க் இக்னிஷன் இன்ஜின்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஸ்பார்க் போடுறோம். இந்த வளைவாக இருக்கிறதெல்லாம் வந்து மெனிஃபோல்டுன்னு பேர். மெனிஃபோல்டுனா பேசேஜ். இப்போ இது இன்லெட் மெனிஃபோல்டுனா இது ஸ்பார்க் இக்னிஷன் இன்ஜினாக இருக்கிறதுக்குனால இதுக்குள்ளே என்ன வரும், ஏர் ப்ளஸ் ஃபியூயல். ஃபியூயலுங்கிறது என்னது, இதில் பொறுத்தளவில் பெட்ரோல். ஏர் ஃபியூயல், ஏர் அண்ட் பெட்ரோல் மிக்சர்னு சொல்கிறது வழக்கம். ஏர் ஃபியூயல் மிக்சர், இதுக்குள்ளே வர்ற இதுக்கு பேர் ஏர் ஃபியூயல் மிக்சர். இதிலிருந்து எரிஞ்சு வெளியே போகிறது வந்து பேர்ன்ட் கேஸ், எரிஞ்ச கேஸ், புகை, பேர்ன்ட் கேஸஸ் அப்படின்னு பேர். அப்போ உள்ளே வரும்போது அது வந்து ஏர் ஃபியூயலாக வருது, எரிஞ்சு நமக்கு பவர் கொடுத்துட்டு வெளியே போகும்போது அது பேர்ன்ட் கேஸாக போகுது. உள்ளே வர்றத தடுக்கிறதுக்கும் அதை அலோவ் பண்ணுறதுக்கும் இந்த என்ன இருக்குது, வால்வ்ஸ் இருக்குது. நம்ம ஏற்கனவே வால்வ்ஸ்னு காம்போனன்ஸில் படித்தோம். அது வந்து ஸ்ப்ரிங் லோடடாக இருக்குங்கிறதையும் பார்த்தோம். ஸ்ப்ரிங் லோடடாக இருக்கிறதுனால என்ன அர்த்தம், எப்பயுமே க்ளோஸ்ட் கண்டிஷன்லேயே இருக்கும், எப்போ தேவையோ அப்போ மட்டும்தான் திறக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஓகே, இதுதான் இந்த இதில் பூரா இதுலேயும் நான் போட்டிருக்கேன். இப்போ பிஸ்டன் வந்து இந்த இடத்துல பொறுத்தளவில் எங்கே இருக்குது, டிடிசி டாப் டெட் சென்டரில் இருக்குது. இந்த இதில் எங்கே இருக்குது, பிடிசி, தட் இஸ் பாட்டம் டெட் சென்டரில் இருக்குது. இப்போ இந்த இது எப்படி ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி நமக்கு கிடைக்குதுன்னு சொன்னால், நம்ம வந்து ஒரு மூணு நாலு பாயிண்ட் அவசியமாக சொல்லி ஆகணும். அதே மாதிரி நீ தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சால் தான் இது எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறத சொல்ல முடியும். அதைத்தான் நான் இங்கே போட்டிருக்கேன். இது ஏற்கனவே நம்ம பார்த்த ஆட்டோ சைக்கிள் தான். இது வந்து பெட்ரோல் இன்ஜின் வந்து ஆட்டோ சைக்கிளை பேஸ் பண்ணி தான் நடக்கிறதுனால அதனுடைய பிவி பிளாட் நான் போட்டிருக்கேன். கீழே அதனுடைய பிஸ்டன் பொசிஷன் சிலிண்டர் இது போட்டிருக்கேன். இதை நம்ம ரெண்டாவது பார்ப்போம். இப்போ இந்த இதை நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம். ஓகே, இப்போ ஃபோர் ஸ்ட்ரோக்குங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரோக்குன்னு என்னது, பிஸ்டன் வந்து டிடிசியிலேருந்து பிடிசிக்கு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன,
ஒன் ஸ்ட்ரோக், அதுதான் இங்கே போட்டிருக்கு. ஒன் ஸ்ட்ரோக் எல்ங்கிற இதை நம்ம கால்குலேஷன்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதே சமயத்தில் பிடிசியிலேருந்து டிடிசிக்கு போனாலும் அதுக்கு பேர் என்னது? ஒரு ஸ்ட்ரோக். அப்போ இந்த இன்ஜினை பொறுத்தளவில் நாலு ஸ்ட்ரோக் நடக்குது. நாலு ஸ்ட்ரோக் நடக்கும்போது தான் ஒரு சைக்கிள் க்ளோஸ் ஆகுது. நாலு ஸ்ட்ரோக் தான் இதில் இருக்குது. அந்த நாலு ஸ்ட்ரோக்குக்கான ரெப்ரசன்டேஷன் தான் இந்த நாலு இது இருக்குது. ஓகே, இப்போ பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து சக்ஷன் ஸ்ட்ரோக். சக்ஷன் என்னது? உரியிறது. சக்ஷன் என்னது? உரியிறது. நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம ஸ்ட்ரா போட்டு என்ன பண்ணுறோம்? உரிகிறோம். அப்படின்னு உரிகிறோம். அப்போ கூல்ட்ரிங்க்ஸ் வந்து அந்த இது வழியாக, அந்த ஸ்ட்ரா வழியாக நம்ம வாய்க்குள்ளே உறிஞ்சி உள்ளே போகுது. அது மாதிரி இந்த இதுக்குள்ள பிஸ்டன் மேலேருந்து டிடிசியிலேருந்து பிடிசிக்கு கீழே இறங்கி வரும்போது என்ன ஆகுது? இந்த இன்லெட் வால்வ் வந்து ஓப்பனாக இருக்குது, ஆனால் எக்ஸாஸ்ட் வால்வ் வந்து க்ளோஸ்ட் கண்டிஷனில் இருக்குது. அப்போ என்ன ஆகும்? இதுக்குள்ளே ரெடியாக இருக்கிற ஏர் ஃபியூயல் மிக்சர் வந்து இந்த இதுக்கு திறந்திருக்க பாதை வழியே கூட இங்கிட்டு கூடி வருமா? இது வந்து உரியிறாப்பில் தான், நம்ம ஸ்ட்ரா வச்சு உரியிறது கணக்காக. இப்படி பிஸ்டன் கீழே வரும்போது என்ன ஆகுது? உள்ளே இங்கே வந்து வேக்கூம் க்ரியேட் ஆகுது, பார்ஷியல் வேக்கூம் க்ரியேட் ஆகுது. அந்த வேக்கூமத்தை ஃபில்லப் பண்ணுறதுக்காக எங்கே என்ன வருது? ஏர் ஃபியூயல் மிக்சர் உள்ளே வருது. அப்படியே எது வரையிலும் வரும்? இது அதிகபட்சமாக எங்கே வரையில் வரும்? பிடிசி வரையிலும் தான் வரும். அப்போ இந்த ஒரு ஸ்ட்ரோக், சக்ஷன் ஸ்ட்ரோக்குங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா என்னென்னலாம் சொல்லணும்? இந்த பிஸ்டன் வந்து டிடிசியிலேருந்து பிடிசிக்கு ட்ராவல் பண்ணி வருது. அப்படி வரும்போது இந்த சிலிண்டருக்குள்ளே என்ன நடக்குது? தேர் டெவலப்ஸ் சம் பார்ஷியல் வேக்கூம். ஒரு வேக்கூம், அதாவது ஒரு வெற்றிடம் உண்டாகுது. அந்த வெற்றிடம் உண்டாகும் போது இப்போ இந்த வால்வ் ரெண்டு என்ன பொசிஷனில் இருக்குது? ஒன்று வந்து க்ளோஸ்டு கண்டிஷனில் இருக்குது, அது வந்து எக்ஸாஸ்ட் வால்வ். இன்னொன்று வந்து ஓப்பன் கண்டிஷனில் இருக்குது, இது வந்து இன்லெட் வால்வ். அப்போ இன்லெட் வால்வ் வழியாக இதில் ஏற்கனவே ரெடியாக இங்கே வரையில் வந்து நிற்கிற ஏர் ஃபியூயல் மிக்சர் வந்து உள்ளே அந்த வேக்கூத்தை ஃபில்லப் பண்ணுறதுக்காக உள்ளே வருது. அப்போ அது ஒரு ஆக்ஷன். உள்ளே சிலிண்டருக்குள்ளே என்ன ஆக்ஷன் நடக்குதுங்கிறது அது. சரி, இந்த முடிவாக ஆகும்போது, இந்த ஸ்ட்ரோக் முடியும் போது எங்கே இருக்கும் பிஸ்டன்? இதனுடைய பிடிசிக்கு வந்து நிற்கும். அதுதான் இந்த நாலு பாயிண்ட்டு. அதே சமயத்தில் இந்த கிராங்க்சாஃப்ட் என்னப்பா ஆகும்? கிராங்க்சாஃப்ட் இப்போ உச்சியில் இருக்குது. இதுக்கு கீழே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வரும்போது என்ன ஆகும்? இது இப்படியே சுற்றி இங்கே வந்து நின்றுரும். 180 டிகிரி ரொட்டேட் ஆகி இது பிடிசிக்கு வரும்போது எங்கே போயிடும்? இது வந்து கீழே வந்துடும். இப்போ மேலே இருக்குது, இது வந்து கீழே வந்துடும். அப்போ கிராங்க்சாஃப்ட் வந்து 180 டிகிரி ரொட்டேஷன் ஆகுது. இந்த நாலு பாயிண்ட்டு நம்ம சொல்லணும், அதைத்தான் நான் இங்கே கொடுத்துருக்குறேன். அட் த பிகினிங் ஆஃப் த ஸ்ட்ரோக் நம்ம சொல்லணும். ஒவ்வொரு ஸ்ட்ரோக்லேயும் அந்த பிகினிங் ஆஃப் த ஸ்ட்ரோக் என்னங்கிறத சொல்லணும். இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறது இது சக்ஷன் ஸ்ட்ரோக். சக்ஷன் ஸ்ட்ரோக்கில் பிஸ்டன் பொசிஷன் ஆர் ட்ராவல். இந்த பிகினிங்கில் எங்கே இருக்குது? அட் டிடிசியில் இருக்குது. இது வந்து டிடிசி டு பிடிசிக்கு ட்ராவல் ஆகுது. டிடிசியிலேருந்து பிடிசிக்கு ட்ராவல் ஆகி கீழே வருது. இன்லெட் வால்வ், எக்ஸாஸ்ட் வால்வ் கண்டிஷன் என்னவாக இருக்குது? இதனுடைய ஸ்டேட்டஸ் என்னவாக இருக்குது? இன்லெட் வால்வ் ஐவின்னு தான் போட்டிருக்கேன். இடம் பத்தாக்குறையினாலும் நான் ஐவின்னு போட்டிருக்கேன். நீ எல்லாம் வந்து உன்னுடைய பேப்பரில் இன்லெட் வால்வ்னே எழுதணும். ஓகே, இன்லெட் வால்வ் ஓப்பன். இங்கே வந்து இன்லெட் வால்வ் ஓப்பனாக தான் இருக்குது. இது ஆரம்பிக்கும் போதே என்னவாக இருக்குது? இந்த வால்வ் வந்து ஓப்பனாக இருக்குது. இது ஆரம்பிக்கும் போது இந்த எக்ஸாஸ்ட் வால்வ் வந்து க்ளோஸ்டாக இருக்குது. இது திறந்துருந்துச்சுன்னா என்னப்பா ஆகும்? இங்கே வர்ற ஏர் ஃபியூயல் மிக்சர் இங்கிட்டே வெளியே கூடி போயிடும். உள்ளே வராமல் வெளியே நமக்கு வேஸ்ட்டாக போகும். அதனால தான் இது வந்து க்ளோஸ்ட் கண்டிஷனாக இருக்குது. நம்ம ஏர் ஃபியூயல் மிக்சரை உள்ளே எடுக்கிறோம். இதில் இன்லெட் வால்வ் ஓப்பன், எக்ஸாஸ்ட் வால்வ் க்ளோஸ்ட். ஆக்ஷன் இன்சைட் த சிலிண்டர். இந்த இன்சைட் சிலிண்டரில் இந்த பிஸ்டன் கீழே டிடிசியிலேருந்து பிடிசிக்கு மூவ் ஆகி வர்றதுனால என்ன ஆக்ஷன் ஆகுது உள்ளே? இதில் வந்து செக்ஷன் ஆஃப் த ஏர் ஃபியூயல் மிக்சர் உள்ளே வந்து செக்ஷன் பண்ணுது. அது ஏன் செக்ஷன் பண்ணுது? உள்ளே வந்து ஒரு பார்ஷியல் வேக்கூம் க்ரியேட் ஆகுது. அந்த பார்ஷியல் வேக்கூமத்தை ஃபில்லப் பண்ணுறதுக்காக இன்லெட் வால்வ் திறந்துருக்கிறதுனால. இது மூடி இருந்துச்சுன்னா வர முடியுமா? வர முடியாது. திறந்துருக்கிறதுனால இதை வந்து ஃபில்லப் பண்ணுறதுக்கு ரெடியாக வருது. அதுதான் இந்த இதில் நடக்கக்கூடிய ஆக்ஷன். அட் த எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரோக், இந்த ஸ்ட்ரோக் வந்து முடிஞ்சிருது. எப்போ முடியும்? இந்த பிஸ்டன் வந்து பிடிசிக்கு வந்து சேர்ந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரோக் முடிஞ்சிடும். அப்போ அந்த எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரோக், பிஸ்டனுடைய பொசிஷன் எங்கே இருக்குது? அட் பிடிசியில் இருக்கும். பிடிசியில் இருக்கும்.
இன்லெட் வால் எக்ஸாஸ்ட் வால்க்கும் இது என்னவா இருக்கும்? இந்த இது வந்து இந்த பிஸ்டன் கீழே போகிறது வரையிலும் ஓப்பனாகவே இருக்கும். கீழே போய் சேர்ந்துருச்சுன்னா இது வந்து க்ளோஸ் ஆயிரும். ஏன் க்ளோஸ் ஆகுது, ஏன் ஓப்பனாகவே இருக்கக்கூடாது? அடுத்த ஸ்ட்ரோக் ஆரம்பிக்கும் போது அது திறந்துருந்துச்சுன்னா என்ன நடக்குங்கிறத இங்கே சொல்கிறேன். இப்போ வந்து அது க்ளோஸ்டாக இருக்குது, இதுவும் க்ளோஸ்டாக இருக்குது. ஓகே, கிராங்க் ஷாஃப்ட் ஆக்ஷன். கிராங்க் ஷாஃப்ட் என்ன பண்ணுது? ரொட்டேட்ஸ் ஆஃப் டர்ன், தட் இஸ் 180 degrees. இந்த இதில் வந்து இங்கேருந்து 180 degree டேர்ன் ஆகி இங்கே வந்துடுது. இந்த பின்னு எங்கே இருக்குது? இப்போ மேலே உச்சியில் இருக்குது. பிடிசிக்கு வர்றதுனால இது கொஞ்சம் கொஞ்சமாக நகண்டு, அதாவது இந்த கிராங்க் ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகி இங்கே வந்து சேர்ந்துருது. ஆக மொத்தம் இந்த சக்ஷன் ஸ்ட்ரோக்கில் இதெல்லாம் நடக்குது. 1, 2, 3, 4, 5, 6 டீட்டெயில் நீ கட்டாயமாக எழுதணும், நீ தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஒரு சக்ஷன் ஸ்ட்ரோக்கில் என்ன நடக்குதுன்னு சொன்னோம்னா நீ இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லணும். பிஸ்டன் என்ன பொசிஷன்லேருந்து எங்கே போகுதுன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். பிஸ்டன் போய் போகிறதுனால சிலிண்டருக்குள்ளே என்ன ஆக்ஷன் நடக்குதுன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த ஆக்ஷன் நடக்கிறதப்ப இந்த ரெண்டு வால்வ் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, அது என்ன பொசிஷனில் இருக்குங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே சமயத்தில் இந்த கிராங்க் ஷாஃப்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ் ரொட்டேட் ஆகியிருக்குங்கிறதும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் ஸ்டாண்டர்ட். எப்பையும் இதை நீ ஒரு எக்ஸாமுக்கு கேட்டாலும் சரி, ஒரு இன்டர்வியூவில் கேட்டாலும் சரி, இந்த இதெல்லாம் சொல்லி முடிச்சேன்னா தான் ஒரு சக்ஷன் ஸ்ட்ரோக்கில் என்ன நடக்குதுன்னு ஃபுல்லாக சொல்ல முடியும். ஓகே, இப்போ அடுத்த ஸ்ட்ரோக் பார்ப்போம். இது வந்து கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக். கம்ப்ரெஷன் என்னது? நம்ம டைட்டாக பிடிச்சி கட்டுறது. நம்ம பட்டாசு நான் காட்டினேன், அதில் என்ன பண்ணியிருக்காங்க, டைட்டாக அதை கெமிக்கல்ஸ்லாம் சுற்றி வச்சுருக்கிறாங்க. பேப்பர் மேலே பேப்பர் போட்டு அதை டைட்டாக பேக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அது மாதிரி உள்ளே எடுத்த ஏர் ஃபுயல் மிக்சரை நம்ம டைட் பண்ணணும், அப்போ தான் நமக்கு வந்து நல்ல எனர்ஜி கிடைக்கும். அதனால் இப்போ இந்த இது இதுக்கு பேர் என்னது? கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக். கம்ப்ரெஷன்னா என்னது? அழுத்தம் கொடுக்குறது. அப்படி அழுத்தம் கொடுக்கும்போது இப்போ பிஸ்டன் எங்கேருந்து எங்கே ட்ராவல் ஆகுது? பிடிசியிலேருந்து, அதாவது கீழே பிடிசியிலேருந்து டிடிசிக்கு போகுது. இதுக்குள்ளே என்னவா இருக்குது? இதுக்குள்ளே ஏற்கனவே வந்த ஏர் ஃபுயல் மிக்சர் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு வால்வு என்னவா இருக்கணும்? நம்ம டைட்டாக பேக் பண்ணணும்னு நினைக்கிறோம். இது ஓப்பனாக இருந்துச்சுன்னா என்னாகும்? இங்கிட்டு இருக்க ஏர் ஃபுயல் மிக்சர் வந்த வழியிலே போயிடும். இங்கிட்ட எதுவுமே ஆக்ஷன் இல்லாமல் எக்ஸாஸ்ட்டுக்கு வால்வு ஓப்பனாக இருந்துச்சுன்னா அது வழியவும் எஸ்கேப் ஆகி எல்லாம் போயிடும். நமக்கு உள்ளே ஒன்றும் இருக்காது. அப்போ நம்ம பட்டாசு செய்யணும்னா உள்ளே இருக்க கெமிக்கல் உள்ளேயே இருக்கணும். அது பாட்டு வெளியே போயிடுச்சுன்னா நம்ம அது பட்டாசு செஞ்சதாக அர்த்தமா? இல்லை. அதனால் இதுக்குள்ளேயே இருக்குது, ஏர் ஃபுயல் மிக்சர் இதுக்குள்ளே இருக்குது. இப்போ பிஸ்டன் வந்து பிடிசியிலேருந்து டிடிசிக்கு போகுது. அப்போ இன்லெட் வால்வும் எக்ஸாஸ்ட் வால்வும் ரெண்டுமே க்ளோஸ்டு கண்டிஷனில் இருக்குது. ஏர் ஃபுயல் இஸ் கம்ப்ரஸ்ட், ஏர் ஃபுயல் வந்து கம்ப்ரஸ் ஆகுது. இப்போ இந்த பிடிசியிலேருந்து டிடிசிக்கு போயிடுச்சுன்னா இங்கே வந்து பிஸ்டன் நின்றுருச்சுன்னா அந்த இதுவரையில் நம்ம உள்ள செக் பண்ணதெல்லாம் எங்கே வந்து நிற்கும்? இதை நம்ம கிளியரன்ஸ் வால்யூம்னு நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த கிளியரன்ஸ் வால்யூம்குள்ளே வந்து நிற்கும். அப்போ இதனுடைய ப்ரெஷர் எவ்வளவு இருக்கும்? இது வந்து நம்ம ஆர்ங்கிற வேல்யூ, கம்ப்ரெஷன் ரேஷியோ வந்து 6:12 இருக்குன்னு படிச்சிருக்கிறோம் பெட்ரோல் இன்ஜினுக்கு. அப்போ 6 atmosphere to 12 atmosphere ப்ரெஷருக்கு உள்ளே இருக்கும். இப்போ உள்ளே வரும்போது இது 1 atmosphere ப்ரெஷராக வந்துச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம்? பட்டாசு பேப்பர் மேலே பேப்பர் வச்சு சரடு வச்சு சுற்றுனது கணக்காக இங்கே வந்து டைட்டாக பேக் பண்ணி வச்சுருக்கிறோம். எவ்வளவு இருக்கும்? 6 atmosphere இருக்கலாம், அல்ல 12 atmosphere இருக்கலாம், இன்பிட்வீன் ஏதாவது ஒன்று இருக்கலாம். அதை நம்ம கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரில் சொல்கிறதா இருந்துச்சுன்னா 1200 kN/m² அளவுக்கு உள்ள ஹெவியாக ரொம்ப டைட்டாக தான் வச்சுருக்கிறோம். அதனுடைய டெம்பரேச்சர் அப்போ என்ன ஆகும்? 300 degrees Celsius இருக்கும். இதுதான் இங்கேருந்து இங்கே நடக்குது. இப்போ ஒன்றுலேருந்து இங்கே செக்ஷன் பண்ணதை நம்ம வந்து கம்ப்ரெஸ் பண்ணுறோம். கம்ப்ரெஸ் பண்ணும்போது இதனுடைய ப்ரெஷர் கூடுது, அதனுடைய வால்யூம் ரொம்ப குறைஞ்சிருது. இங்கேருந்து இந்த பிஸ்டன் இங்கே வந்ததுனால இந்த கிளியரன்ஸ் வால்யூம் அளவுக்கு தான் இதுக்குள்ளே இருக்குது. அப்போ டெம்பரேச்சர் கூடிடுது, ப்ரெஷர் கூடுது, டெம்பரேச்சர் கூடுது, எல்லாமே கூடி ரெடியாக நிற்கிது. ஓகே, இப்போ அடுத்து ஆக்ஷன் என்ன ஆகுது? ஏர் ஃபியூயல் இஸ் கம்ப்ரஸ்ட், ஸ்பார்க் அக்கர்ஸ் 220 degrees பிஃபோர் டிடிசி. இதுக்குள்ளே இந்த ஸ்பார்க் பிளக் இருக்கு இல்லையா, ஸ்பார்க் பிளக்கில் ஸ்பார்க் வருது, எலக்ட்ரிக்கல் ஸ்பார்க் வருது. எலக்ட்ரிக்கல் ஸ்பார்க் எப்போ வரும்? இப்போ நம்ம வீட்டிலலாம் ஸ்டவ்வை பற்ற வைக்கிறதுக்கு ஒரு டிக்குன்னு இப்படி அடிக்கிறாப்பில் ஒன்று வச்சுருக்குறோம். அதில் லேசாக ஒரு ஸ்பார்க் வந்ததும்
அந்த நம்ம திறந்து விட்டுருக்க கேஸ் வந்து பற்றி எரிய ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி இதுக்குள்ளே இருக்கிற கெமிக்கல் எனர்ஜி வந்து வெடிக்கணும் அல்ல, அது வந்து ஃபுல்லாக எரியணும்னா என்ன வேணும், ஒரு சின்ன ஸ்பார்க் வேணும். அந்த ஸ்பார்க்கை எது கொடுக்குது, இந்த ஸ்பார்க் ப்ளக் கொடுக்குது. ஸ்பார்க் ப்ளக்கில் வந்து ரெண்டு இது இருக்குது, இது பாசிட்டிவ் நெகட்டிவ். இந்த ரெண்டுக்கு இடையில் இருக்கிறது வந்து மினிமம் 14,000 வோல்ட் வேணும். குறைஞ்சபட்சம் 14,000 வோல்ட் இருந்துச்சுன்னா இதுக்குள்ளே இருக்கிறது என்ன ஆகும், இங்கே இருக்கிற எலக்ட்ரான் வந்து இங்கே இப்படி ஜம்ப் ஆகி போகும். அதுதான் எலக்ட்ரான் வந்து இந்த கேப்பில் ஜம்ப் ஆகி போகிறது தான் என்ன சொல்கிறோம், ஸ்பார்க்குன்னு சொல்கிறோம். அப்படி ஸ்பார்க்காக அது ஜம்ப் ஆகும்போது அது வந்து நிறைய ஹீட்டை டெலிவர் பண்ணுது. 40,000 டிகிரி செல்சியஸ் வரையிலும் அது வந்து ஹீட்டு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. அதனால தான் இது வந்து உள்ளே இருக்கிற கெமிக்கல் வந்து வெடிக்க ஆரம்பிக்குது. அப்போ நமக்கு இது தேவையில்லை. எது வேணும், ஸ்பார்க்குங்கிறது என்னது, எலக்ட்ரான்ஸ் வந்து ஆனோட்லேருந்து கேத்தோடுக்கு ஜம்ப் ஆகுறது தான் ஸ்பார்க்கு. அப்படி ஜம்ப் ஆகணும், இதுக்கடையில் கேப் இருக்குது. அந்த கேப்பை விட்டுட்டு இங்கேருந்து இந்த ஆனோட்லேருந்து கேத்தோடுக்கு ஜம்ப் ஆகணும்னா என்ன வேணும், மினிமம் 14,000 வோல்ட் இருக்கணும். அப்போ இந்த இதை வந்து எதில் கனெக்ட் பண்ணியிருக்கணும், நம்ம 14,000 வோல்ட் இருக்கிற சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா நம்மளுடைய டைமிங் படி கரெக்டாக இந்த பிஸ்டன் வந்து இந்த டிடிசிக்கு வர்றதுக்கு 20 degrees, அதாவது இங்கே எப்படியே சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது, இந்த இடத்துல வரும்போது அதாவது பிஸ்டன் இந்த இடத்துல இங்கே மேலே போய் சேர்றதுக்கு முன்னால் இந்த இடத்துல வரும்போது என்ன ஆயிரும், இதில் வந்து ஸ்பார்க் வரும். அதுதான் இதில் கொடுத்துருக்கு, ஸ்பார்க் அக்கர்ஸ் 20 degrees பிஃபோர் டிடிசி. இந்த இது வந்து பிஸ்டன் வந்து டிடிசியில் போய் சேர்றதுக்கு இந்த கிராங்கில் பார்க்கணும், 20 degrees வந்து இந்த கிராங்கில் மெஷர் பண்ணி பார்க்கணும். இன்னும் 20 degrees இங்கிட்டு நகண்டு போச்சுன்னா டிடிசி போயிடும். ஆனால் அந்த இதுக்கு முன்னாலேயே 20 degreeக்கு முன்னால் என்னவாகுது, இதில் ஸ்பார்க் வருது. அப்போ ஸ்பார்க் வந்துச்சுன்னா என்னப்பா ஆகும், ஏற்கனவே டைட்டாக இருக்குது, உள்ள ப்ரெஷர் ரொம்ப இருக்குது, டெம்பரேச்சரும் கூட இருக்குது, எரியறதுக்கான ஆக்சிஜன் இருக்குது, உள்ள கார்பன்ஸ் இருக்குது, பெட்ரோலில் இருக்கிற ஹைட்ரஜன் எல்லாமே இருக்குது. அப்போ என்ன ஆகும், அந்த ஸ்பார்க் பட்டதும் நம்ம ஸ்டவ்வில் கணக்காக, அதே மாதிரி பட்டாசில் நம்ம சொன்னது கணக்காக டம்னு வெடிக்கும். ஆனால் அப்படி வெடிக்கிறதுக்கு இங்கே தான் ஆரம்பம், இந்த எதில் ஆரம்பிக்குது, கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்கில் தான் இந்த பிகினிங் ஆகுது. கம்ப்ரஷன் வந்து இதில் தான் பிகினிங் ஆகுது. அந்த நேரத்தில் இன்லெட் வால்வ் எக்ஸாஸ்ட் வால்வ் என்ன கண்டிஷனாக இருக்குது, க்ளோஸ்டு கண்டிஷனாக இருக்குது. இது அந்நேரத்தில் ஓப்பனாக இருக்கலாமாப்பா, ஓப்பனாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், இங்கே டெவலப் ஆகிற கம்ப்ரஷன்லாம் என்ன ஆகிரும், வெளியே எஸ்கேப் ஆகி போயிடும், நமக்கு பிரயோஜனமாக இருக்காது. அப்போ என்ன ஆகுது, இங்கே ஸ்பார்க் வந்ததும் 20 degreesக்கு முன்னாலேயே ஸ்பார்க் வந்ததும் அது வெடிக்க ஆரம்பிக்குது. வெடிக்க ஆரம்பிக்கும் போது இந்த ரெண்டு இதுவுமே க்ளோஸ்டு கண்டிஷனில் தான் இருக்குது. இது ஆரம்பத்துலேருந்து முடிவு வரையிலுமே இது க்ளோஸ்டு கண்டிஷனில் தான் இருக்குது. அப்போ தான் உள்ளே இருக்கிற இதை வந்து நம்ம டைட்டாக பேக் பண்ண முடியும். இது ஓப்பனாக இருந்துச்சுன்னா, ஏதாவது ஒன்று ஓப்பனாக இருக்குது, ஸ்லைட்டாக சரியாகவே மூடலை அப்படின்னா கூட என்ன ஆகும், வெளியே எஸ்கேப் ஆகி போயிடும். அதனால் நல்லா கரெக்டாக க்ளோஸ்டாக இருக்கணும். அப்போ தான் உள்ளே இருக்கிற கம்ப்ரஷன் வந்து நமக்கு இந்த டெம்பரேச்சர் இதுக்கு வரும், 12 atmosphere உள்ள கம்ப்ரஷன் நடக்கும். ஓகே, இப்போ இது வந்து கிராங்க்ஷாஃப்ட் எவ்வளவு தூரம் வருது, இங்கே வரையில் 180 degree டேர்ன் ஆயிருந்துச்சு, மறுபடியும் ஒரு 180 degree டேர்ன் ஆகி முதல்ல இருந்த பொசிஷனுக்கே வருது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு முழு சுத்த அது முடிச்சிருக்கு, ஒன் டேர்னாக அது முடிச்சிருக்கு. ஒன் டேர்னாக அது முடிக்கிறதுக்கு எத்தனை ஸ்ட்ரோக் நடந்திருக்கு, ஒரு சக்ஷன் ஸ்ட்ரோக் நடந்திருக்கு, ஒரு கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக் நடந்திருக்கு. ரெண்டு ஸ்ட்ரோக் நடக்கும்போது கிராங்க்ஷாஃப்ட் எத்தனை ரெவல்யூஷன் போயிருக்கு, ஒரு ரெவல்யூஷன் போயிருக்கு. ஓகே, இது இப்போ வச்சுக்கிடுவோம். இப்போ இங்கே வெடிச்சிருச்சு, இக்னிஷன் ஆயிடுச்சு, வெடிச்சிருச்சு. இப்போ இந்த இதுக்கு வருவோம், இதுக்கு பேர் வந்து பவர் ஸ்ட்ரோக். இதில் தான் நமக்கு மெக்கானிக்கல் எனர்ஜி கிடைக்குது. இங்கே உள்ளே இருக்கிற இதில் ரொம்ப டைட்டாக நம்ம பேக் பண்ணியிருந்தோம், தட் இஸ் இந்த சின்ன ஏரியாக்குள்ளே. இது என்ன ஏரியான்னு சொன்னோம், கிளியரன்ஸ் வால்யூம்னு சொன்னோம். அந்த கிளியரன்ஸ் வால்யூம்குள்ளே இதுவரையில் நம்ம செட் பண்ண இதை பூரா டைட்டாக
கம்ப்ரெஸ் பண்ணி அதில் ஒரு ஸ்பார்க்கும் வர வச்சுட்டோம், அது வெடிச்சிருச்சு. வெடிச்சிருச்சுன்னா இப்போ ஏற்கனவே பட்டாசுலாம் என்ன சொன்னோம், அதுக்கு போகிறதுக்கு இடம் இல்லாமல் எல்லாத்தையும் பிச்சுக்கிட்டு அதனுடைய பேப்பரெல்லாம் கிழிச்சிக்கிட்டு வெளியே வருது. இதில் அப்படி போகிறதுக்கு ஏதாவது இடம் இருக்கா? இங்கே வந்து சிலிண்டர் வால் நல்ல கனமாக இருக்குது, ரிஜிட்டாக இருக்குது, அதனால் அதை கிழிச்சிக்கிட்டு அங்கிட்டு போக முடியாது. இந்த இதெல்லாம் மேலே இன்ஜின் ஹெட்டும் அதே மாதிரி ரிஜிட்டாக இருக்குது, நல்லா போல்ட்டு போட்டு டைட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வால்ஸும் அதே மாதிரி ஸ்ப்ரிங் லோட் பண்ணி நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, வேறு வழியே இல்லை. ஒன்றே ஒன்று நகலக்கூடியதாக இருக்கிறதுனா என்ன இருக்குது, இந்த பிஸ்டன் தான் நகண்டு போகிறதா இருக்குது. அப்போ இந்த ஃபோர்ஸ் முழுவது எதில் ஆக்ட் பண்ணுது, இந்த பிஸ்டன் மேலே தான் ஆக்ட் பண்ணுது. அதில் டெவலப் ஆன ப்ரெஷர் பூராமே எதில் ஆக்ட் பண்ணுது, இந்த பிஸ்டனில் தான் ஆக்ட் பண்ணுது. அப்போ இந்த பிஸ்டனை என்ன பண்ணும், கீழே நோக்கி தள்ளி விடும், டம்முன்னு அதில் கீழே நோக்கி தள்ளி விடும். அப்போ இந்த ஸ்ட்ரோக்கில், பவர் ஸ்ட்ரோக்கில் என்ன நடக்குது, பிஸ்டன் வந்து டிடிசியிலேருந்து பிடிசிக்கு ட்ராவல் பண்ணுது. அந்த நேரத்தில் இன்லெட் வால்வ், எக்ஸாஸ்ட் வால்வ் என்னவாக இருக்கணும், கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டு கண்டிஷனில் தான் இருக்கணும். அல்ல, அது ஓப்பனாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், இந்த ப்ரெஷர் முழுவதும் பிஸ்டனில் போய் படாமல் கொஞ்சம் எது எஸ்கேப் ஆகி வெளியே போயிடும், அது அட்வைசபிள் இல்லை. அப்போ முழுவதுமே பிஸ்டன் மேலே விழணுன்னா என்ன பண்ணணும், இது ரெண்டும் க்ளோஸ்டாக இருக்கணும். அப்போ அது இங்கே கீழே தள்ளி விடுது. அப்போ அங்கே சிலிண்டருக்குள்ளே என்ன நடக்குது, இங்கே வந்து இப்போ தான் இந்த தெர்மல் எனர்ஜி உள்ளே டெவலப் ஆன கெமிக்கல் எனர்ஜி வந்து இப்போ என்னவா மாறிடுச்சு, தெர்மல் எனர்ஜியாக மாறிடுச்சு. அது வந்து உள்ளே இருக்கிற ஆக்சிஜனோடு எரிஞ்சு தெர்மல் எனர்ஜி, அதனுடைய டெம்பரேச்சர் வந்து 1800 டிகிரி to 2000 டிகிரி செல்சியஸ் வரையிலும் போயிடுச்சு. அதனுடைய ப்ரெஷர் வந்து 4000 கிலோ நியூட்டன், தட் இஸ் 40 அட்மாஸ்பியர் அளவுக்கு ரொம்ப ஹையாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போ அது வந்து என்ன பண்ணுது, பிஸ்டனத்தை தாக்கி கீழே தள்ளுது. அப்போ தான் நமக்கு இந்த இது வந்து என்ன பண்ணுது, ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்குது. இந்த இதை தான் இதில் போட்டிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து இதனுடைய பொசிஷன் வந்து டிடிசியில் இருக்குது பிகினிங்கில், அது டிடிசி டு பிடிசி வருது. இன்லெட் வால் க்ளோஸ்டாக இருக்குது, எக்ஸாஸ்ட் வால் க்ளோஸ்டாக இருக்குது. கம்பஷன் ஆஃப் சார்ஜ், சார்ஜ்னா என்னது, உள்ளே எடுத்துக்கிட்ட ஃபியூயல் ஏர் ஃபியூயல் மிக்சர். மெக்கானிக்கல் பவர் அவுட்புட், இந்த இதில் நமக்கு மெக்கானிக்கல் அவுட்புட் கிடைக்கிது. இந்த இது வந்து எங்கே போயிடுது, எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரோக் வந்து பிஸ்டன் பொசிஷன் வந்து பிடிசியில் இருக்குது. அந்த எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரோக் வந்து இன்லெட் வால் க்ளோஸ்டாக இருக்குது, எக்ஸாஸ்ட் வால் வந்து ஓப்பன் ஆகுது. இந்த எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரோக்கில் பிடிசிக்கு இந்த பிஸ்டன் வந்தது, ஏன் போய் எக்ஸாஸ்ட் வால்க்கு ஓப்பனாக இருக்கணும், ஏன் இன்லெட் வால் க்ளோஸ்டாக இருக்கணும்? அப்போ இது பவர் கொடுத்துருச்சு, இனி உள்ளே இருக்கிறது என்னது, எரிஞ்சு போக தான். அது வெளியே போனால் தான் நமக்கு புதுசாக நம்ம ஏர் ஃபியூயல் மிக்சராக உள்ளே எடுக்க முடியும். அப்போ அது வெளியே போகணும், அது வெளியே போகிறதுக்காக தான் இந்த இதை என்ன பண்ணுறாங்க, இன்லெட் எக்ஸாஸ்ட் வால்வை ஓப்பன் பண்ணுறாங்க. எக்ஸாஸ்ட் வால்வ் ஓப்பன் ஆகினதும் ஏற்கனவே உள்ள நல்ல ஹை ப்ரெஷர் இருக்குது, அதனால் இந்த இதை கீழே தள்ளி விட்டுட்டு அது என்னவாக இருக்குது, எரிஞ்ச புகையாக தான் இருக்குது. அது வேகமாக வெளியே போய் அது என்ன பண்ணுது, சைலன்சர் மூலமாக நமக்கு வெளியே கருப்பு புகையாவோ வெள்ளை புகையாவோ வெளியே போயிடுது. அதுதான் அப்போ இன்லெட் வால்வ் க்ளோஸ்டாக இருக்குது, எக்ஸாஸ்ட் வால்வ் ஓப்பனாக இருக்குது. இன்லெட் வால்வ் ஓப்பனாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், இது மறுபடியும் கார்பரேட்டர் இருக்கிற இந்த கேஸ் போயிடும், அதாவது எரிஞ்ச புகை போயிடும், அது போகக்கூடாது. அதனால் இன்லெட் வால் க்ளோஸ்டாக இருக்குது, எக்ஸாஸ்ட் வால் ரொட்டேட்ஸ் ஒன் மோர் ஆஃப் ஆஃப் த டர்ன். இப்போ என்ன போயிருக்கு, இதில் வந்து ஒரு ஆஃப் டர்ன் பண்ணிச்சு, மறுபடியும் ஒரு இது போய் ஒரு டர்ன் முடிச்சிருச்சு, இப்போ மறுபடியும் ஒரு 180 டிகிரி டர்ன் பண்ணியிருக்கு. அப்போ என்ன அர்த்தம், 1.5 சுற்று அது சுற்றி இருக்கு. ஓகே, அடுத்தது வந்து எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக். எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்கில் என்ன நடக்குது, இந்த இதில் பிடிசியில் வந்துருச்சு, இந்த இப்போ பவர் ஸ்ட்ரோக்கில் அடுத்த எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரோக் வந்து எங்கே வந்துருச்சு, பிடிசிக்கு வந்துருச்சு. அப்போ அதிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். பிடிசியிலேருந்து இங்கே டிடிசிக்கு போகுது, டிடிசிக்கு போகும்போது இன்லெட் வால் க்ளோஸ்டாக இருக்குது, எக்ஸாஸ்ட் வால் ஓப்பனாக இருக்குது. அப்போ இதுக்குள்ளே இருக்கிற புகையை அது பிடிச்சி வெளியே, நீ வெளியே போன்னு சொல்லி தள்ளிடுது. இந்த பிஸ்டன் நகண்டு போகாமல் இருந்துச்சுன்னா மெதுவாக போகும், பிஸ்டன் நகண்டு போகிறதுனால அது வேகமாக இந்த எக்ஸாஸ்ட் இதில் வெளியே போயிடுது. அதுதான் இதில் நடக்கக்கூடிய முக்கியமான வேலை, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பிஸ்டன் வந்து பிடிசியில் இருக்குது, பிடிசியிலேருந்து டிடிசிக்கு அது ட்ராவல் பண்ணுது. இதில் இன்லெட் வால் க்ளோஸ்டாக இருக்குது, எக்ஸாஸ்ட் வால் வந்து ஓப்பனாக இருக்குது. இதுக்குள்ளே என்ன நடக்குது, சிலிண்டருக்குள்ளே
burnt gases pushed out. The burnt gas உள்ள இருக்கிறதெல்லாம் புஷ் பண்ணி நம்ம வெளியே தள்ளிடுறோம். இந்த பிஸ்டன் மேலே போகிறதுனால இது க்ளோஸ்டாக இருக்குது, ஒரே பாதை இது தான், எக்ஸாஸ்ட் இது வெளியே கூடி போகுது. இப்போ எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரோக்கில் என்ன ஆகும், இந்த இது எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரோக் வந்து எங்கே போய் நிற்கும், டிடிசியில் போய் நிற்கும். அப்போ இன்லெட் வால் ஓப்பன் ஆயிரும், அது மறுபடியும் இந்த இதுக்கு ரெடி ஆயிடுது. அப்போ இன்லெட் வால் வந்து ஓப்பனாக இருந்தால் தான் உள்ளே இருக்கிற ஃப்ரெஷ் ஏர் வெளியே இருந்து வர முடியும். அதனால் இங்கே போய் டிடிசியில் சேர்ந்ததும் இந்த இன்லெட் வால் ஓப்பன் ஆயிடுது. இது என்ன ஆகணும், இது க்ளோஸ்டாக இருக்கணும். இதுவும் இதுவும் ஒரே சமயத்தில் ஓப்பனாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், இதிலிருந்து வர்றது இங்கே வெளியே போயிடும், எரியாமையே நமக்கு எதுவும் இங்கே ஹெல்ப் பண்ணாமல் அது வெளியே போயிடும். அதனால் இது ஓப்பனாக இருக்கும்போது இது க்ளோஸ்டாக தான் இருக்கணும். இது இப்போ ஓப்பனாக இருக்குது, இது க்ளோஸ்டாக இருக்குது. எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரோக் வரும்போது, டிடிசிக்கு வரும்போது இது வந்து க்ளோஸ்டு கண்டிஷனுக்கு வந்துடுது, இது ஓப்பன் கண்டிஷனுக்கு வந்துடுது. ரொட்டேட்ஸ் அனதர் ஹாஃப் ஆஃப் அண்ட் கம்ப்ளீட்ஸ் டூ ரெவல்யூஷன்ஸ். இப்போ மேலே போகும்போது இது இங்கே கீழேருந்து மறுபடியும் இன்னொரு ஆஃப் ரொட்டேஷன் கிராங்க்ஸ் ஆஃப்ட் ரொட்டேட் ஆகுது. அப்போ அது வந்து ரெண்டு ரெவல்யூஷன் பண்ணியிருக்கு. சக்ஷன் ஸ்ட்ரோக்லேயும் கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்லேயும் சேர்த்து ஒரு ரெவல்யூஷன் வந்துச்சு. பவர் ஸ்ட்ரோக்லேயும் எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்லேயும் சேர்ந்து இன்னொரு ரெவல்யூஷன் வந்திருக்கு. அப்போ ரெண்டு ரெவல்யூஷன் நடந்திருக்கு. இந்த ரெண்டு ரெவல்யூஷனில் நமக்கு பவர் கிடைச்சது ஒரே ஒரு இதில் தான் கிடச்சிருக்கு, ஒரு ஸ்ட்ரோக்கில் தான் கிடச்சிருக்கு. நாலு ஸ்ட்ரோக் நடந்திருக்கு, அதில் ஒரே ஒரு ஸ்ட்ரோக்கில் தான் பவர் கிடச்சிருக்கு. மீதி மூணுக்கு என்னப்பா ஆகியிருக்கும், அது எப்படி சுற்றி இருக்கும், எப்படி இந்த பிஸ்டன் அதாவே மேலே போகுமா? இதுக்கு தான் இதில் வந்து ஃப்ளை வீல்னு ஒன்று இருக்கு. ஃப்ளை வீலுங்கிறது என்னது, இப்போ ஒரு பம்பரம் இருக்குன்னு வை, பம்பரத்தை நம்ம சுற்றி விட்டால் என்ன ஆகுது, உடனே ஸ்டாப் ஆகிடுதா, சுற்றிக்கிட்டே இருக்கு, கொஞ்ச நேரம் கழித்து தான் நிற்கிது. அப்போ அது எதனால் சுற்றுது, அதுக்குள்ளே ஒரு இனர்ஷியா ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகுது. நம்ம சுற்றி விடும்போது அந்த ஃபோர்ஸை அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுது, அதை கொஞ்சம் கொஞ்சமாக செலவழித்து தான் அது என்ன பண்ணுது, ரொட்டேட் ஆகி கடைசியில் அது விழுந்துருது. அதனுடைய எனர்ஜி முழுவதும் போனதும் அது விழுந்துருது. அதே மாதிரி இப்போ இந்த இதில் ஃப்ளைவீலுங்கிறது நல்ல வெயிட்டாக இருக்கும். நம்ம ஏற்கனவே காம்பனன்ட்ஸ் படிக்கும்போது ஃப்ளைவீல் படித்தோம். அந்த ஃப்ளைவீலில் இந்த எனர்ஜியை போய் ஸ்டோர் பண்ணிக்கிடும். நமக்கு இங்கே அவுட்புட் எனர்ஜியை நம்ம எடுத்துக்கலாம், மீதி எனர்ஜி அது என்ன பண்ணும், ஃப்ளைவீலில் போய் ஸ்டோர் பண்ணிக்கிடும். அப்போ ஸ்டோர் பண்ணிக்கிட்டால் இதை எப்படி நம்ம ஒரு தடவை சுற்றி விட்டால் ரொம்ப நேரம் சுற்றுதோ, அதே மாதிரி இதில் ஃப்ளைவீலில் ஸ்டோர் பண்ண எனர்ஜி மறுபடியும் அது வரும்போது இங்கே எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்குக்கு யூஸ் ஆகுது, இங்கே சக்ஷன் ஸ்ட்ரோக்குக்கு யூஸ் ஆகுது, கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்குக்கு யூஸ் ஆகுது, கடைசியில் பவர் ஸ்ட்ரோக் வரும்போது அதுக்கு மறுபடியும் பவர் கிடைக்குது. அப்போ அந்த அது மறுபடியும் ஃப்ளைவீல் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிடுது. அப்போ அந்த ஸ்டோர் பண்ண எனர்ஜியை தான் இந்த மூணு இதுக்கும் அது கொடுக்குது. அப்போ நமக்கு நாலு ஸ்ட்ரோக் நடந்தாலும் அதில் ஒரு ஸ்ட்ரோக்கில் தான் நமக்கு எனர்ஜி கிடைக்கிது, மீதி எனர்ஜியை அது இதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சப்ளை பண்ணிடுது, மீதி இருக்கிறது தான் நமக்கு அவுட்புட்டாக இந்த சாஃப்டில் நமக்கு வெளியே அதை வந்து நம்ம ஒரு ஜென்ரேட்டரில் கப்பிள் பண்ணலாம், இல்லை ஒரு வண்டியில் மாட்டினோம்னா வண்டியை ஓட வைக்கலாம், அல்லட்டினா ஒரு பம்ப் செட்டில் மாட்டினோம்னா பம்ப் செட்டு தண்ணி இறக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஆக மொத்தம் இந்த அவுட்புட் சாஃப்டில் கிடைக்கிற எனர்ஜியில் ஒரு பகுதியான எனர்ஜி எங்கே போயிடுது, இந்த இதை மூணு ஸ்ட்ரோக்கு அது நடக்கிறதுக்கு, இங்கேருந்து இது மேலே போகணுன்னா மேலேருந்து கீழே வரணும்னா எனர்ஜி வேணும் இல்லையா, அதெல்லாம் நம்ம தான் கொடுக்குறோம். இப்போ நாலு ஸ்ட்ரோக்கில் நம்ம மூணு ஸ்ட்ரோக்குக்கு நம்ம எனர்ஜி கொடுக்குறோம், ஒரு ஸ்ட்ரோக்கில் தான் அது கொடுக்குது. ஆனால் அது ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருச்சுன்னா பிறகு வந்து இந்த ஃப்ளைவீல்லிருந்துதே இந்த மூணு எடுத்துக்கிடும். அந்த ஃப்ளைவீலுக்கு எங்கே எனர்ஜி வருது, இந்த பவர் ஸ்ட்ரோக்கில் இருந்து தான் அது எனர்ஜியை போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. அது வந்து தான் பம்பரத்தில் எப்படி நம்ம கையில் சுற்றி விட்டாலும் அது சுற்றிக்கிட்டே இருக்குதோ, அது எப்படி சுற்றுது, இந்த இதில் இருக்கிற வெயிட்டில் இருக்கிற எனர்ஜியா ஃபோர்ஸை வச்சு தான் அது சுற்றிக்கிட்டே இருக்குது. அது மாதிரி இந்த இதில் ஃப்ளைவீலில் இருக்கிற எனர்ஜியா ஃபோர்ஸை வச்சு தான் இந்த மூணு ஸ்ட்ரோக்கு நடக்குது, இந்த ஒரு ஸ்ட்ரோக்கில் தான் நமக்கு பவர் கிடைக்குது. அப்போ இந்த இதில் இன்னும் ஒரு இது தெரிஞ்சுக்கிடணும். இன்றைக்கி இந்த வால்வு ஓப்பன் ஆகுது க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம், ஸ்பார்க்கில் கரெக்டாக அந்த மேலே 20 டிகிரிக்கு முன்னால் ஸ்பார்க் வருதுன்னு சொல்கிறோம், இதெல்லாம் எப்படிப்பா நடக்குது? இதுக்கெல்லாம் இந்த இதிலிருந்து
தனியாக நம்ம ஏற்கனவே காம்போனன்ட்ஸ் படிக்கும்போது வால்வ்ஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வால் டைமிங் பெல்ட்டுங்கிறதெல்லாம் நான் காட்டினேன். வால் டைமிங் பெல்ட்டு போட்டு எப்போ இது திறக்கணும், எப்போ இது க்ளோஸ் ஆகணும்னு சொல்லி கேம்ஷாஃப்ட் மூலமாக நம்ம கேம்ஸ் மூலமாக இதை திறக்கிறதுக்கும் மூடுறதுக்கும் கரெக்டான சீக்வன்ஸ்னால் என்ன, அடுத்தடுத்து இது எப்போ திறக்கணும், எவ்வளவு நேரம் திறக்கணும், எந்த நேரத்தில் திறக்கணும், எவ்வளோ நேரம் திறந்தே இருக்கணும், மீதி நேரம்லாம் எவ்வளோ நேரம் மூடியே இருக்கணுங்கிறதெல்லாம் என்ன பண்ணுது, அந்த கேம் சாஃப்டில் இருக்கிற அந்த கேம் தான் டிசைட் பண்ணுது. இந்த கேம் தான் எவ்வளோ நேரம் திறந்துருக்கணும், எவ்வளோ நேரம் ஐடியலாக சும்மாவே இருக்கணுங்கிறதெல்லாம் அந்த கேம் சாஃப்டில் இருக்க கேம் தான் பண்ணுது. அதனால் இந்த இன்ஜின் ஓடுறதுக்கு இது மட்டும் பத்தாது, இந்த வால்வை கரெக்டாக ஆப்ரேட் பண்ணி விடுறதுக்கு ஒரு வால்வ் டைமிங் ஒன்று வேணும். வால்வ் டைமிங் வேணும். நம்ம அடுத்து வால்வ் டைமிங் தான் படிக்க போகிறோம். இந்த வால்வ் டைமிங் வேணும். அதே மாதிரி இக்னிஷன் டைம் வேணும். இந்த கிராங்க்ஷாஃப்ட் கரெக்டாக மேலே வந்துருச்சு, 20 டிகிரியில் வருது, இங்கே ஸ்பார்க் வரணுன்னா என்ன வேணும், இந்த கிராங்க்ஷாஃப்டோட இதனுடைய ஸ்பார்க் வர்றதுக்கான ஒரு சிஸ்டமும் வேணும். அதுக்கு வந்து இக்னிஷன் சிஸ்டம்னு பேர், இக்னிஷன் டைம்னு பேர். அந்த இக்னிஷன் டைமுக்கும் கிராங்க்ஷாஃப்ட் பொசிஷனுக்கும் கனெக்ஷன் இருக்கும். அதுவும் ஒரு கியர் வீல் மூலமாகவோ அல்லட்டுனா பெல்ட் மூலமாகவோ அது ரன் ஆகும். அப்போ தான் கரெக்டாக இந்த இதுலெல்லாம் அது ஸ்பார்க் வரக்கூடாது, இது டிடிசிக்கு போகும்போதெல்லாம் ஸ்பார்க் வரக்கூடாது, இந்த கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக்கில் டிடிசிக்கு போகும்போது மட்டும்தான் வரணும். அதுக்கு டைமிங் செட் பண்ணி நம்ம கரெக்டாக இந்த இதில் எப்போ ஸ்பார்க் வரணுங்கிறதையும் செட் பண்ணலாம். அதுக்கு பேர் வந்து இக்னிஷன் டைமிங்னு பேர். இக்னிஷன் டைமிங், வால்வ் டைமிங், இதெல்லாம் அந்த கிராங்க்ஷாஃப்டுடைய ரொட்டேஷனை பொறுத்து தான் இருக்குது. அது எந்த பொசிஷனில் இருக்குது, அந்நேரத்தில் இந்த வால்வ் திறக்கணுமா மூடணுமா, இந்த இதில் ஸ்பார்க் வரணுமாங்கிறதெல்லாம் அந்த ரெண்டு சிஸ்டத்தில் இருக்குது. அந்த ரெண்டு சிஸ்டத்தையும் அடுத்து நம்ம படிப்போம். அப்போ இப்போ நீ இந்த 4 ஸ்ட்ரோக்லேயும் என்ன நடந்துச்சின்னு தெரிஞ்சிருப்பேன். இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இந்த இதில் பெட்ரோலில் வரக்கூடிய கெமிக்கல் அதுக்குள்ளே இருக்கிறது எரிஞ்சு தெர்மல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி தெர்மல் எனர்ஜி எப்படி ஒரு கிராங்க்ஷாஃப்ட்டை சுத்தம் வைக்குதுங்கிறத இப்போ நீ நல்லா தெரிஞ்சிருப்பேன். இதுக்கான அனிமேஷன் அதே மாதிரி வீடியோ இதெல்லாம் நான் கீழே கொடுக்குறேன், அதுலேயும் போய் பாருங்கள். நிறையா வீடியோஸ் இருக்குது, அதில் போய் பார்த்தீங்கன்னா எப்படி அது செக்ஷன் பண்ணுது, எப்படி வால்வ்ஸ் ஓப்பன் பண்ணுது, எப்படி ஸ்பார்க் ப்ளக்கில் ஸ்பார்க் வருதுங்கிறதெல்லாம் நீங்கள் நல்லா பார்க்கலாம். விஷுவலாக பார்த்து நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த 4-5 இது இருக்குது பாரு, இது என்னென்ன ஸ்ட்ரோக்கில் என்ன நடக்குதுங்கிறத நீ கட்டாயமாக கரெக்டாக எழுத தெரியணும், என்ன சீக்வன்ஸில் நடக்குதுன்னு தெரியணும். 4-ஸ்ட்ரோக் இன்ஜின் அப்படின்னு சொல்லிவிட்டு 1st ஸ்ட்ரோக் என்னன்னு கேட்டால் செக்ஷன் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லிட்டேன், 2nd ஸ்ட்ரோக் என்னன்னு கேட்டால் நீ பவர் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லக்கூடாது. இதில் இருக்கிற ஆர்டர் படி தான் நீ சொல்லணும். ஏபிசிடி சொல்லு அப்படின்னு சொன்னால் ஏக்கு எடுத்து ஜெட்டுன்னு சொன்னேன்னா ஒரே கன்ஃபியூஷன் ஆகுமே. அது மாதிரி இதில் எந்த காரணத்தை கொண்டும் நீ செக்ஷன் ஸ்ட்ரோக்குக்கு பிறகு நீ பவர் ஸ்ட்ரோக்கோ எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்கோ சொல்ல முடியாது. செக்ஷன் ஸ்ட்ரோக்குக்கு அடுத்து இருக்கிறது கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக் தான், கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக்குக்கு அடுத்து இருக்கிறது பவர் ஸ்ட்ரோக் தான், பவர் ஸ்ட்ரோக்குக்கு அடுத்து இருக்கிறது எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக் தான், இதுக்கு அடுத்து மறுபடியும் சைக்கிள் இங்கே வந்துடுது செக்ஷன் ஸ்ட்ரோக் தான், இப்படியே தான் சுற்றி வருது. அதனால் நீ 4 ஸ்ட்ரோக்கை சொல்லுன்னு சொன்னால் ஏதாவது ஒன்று மறந்துட்டு மாறி மாறி 4 இதையும் வேறு வேறு இதில் சொல்ல முடியாது. ஒரே வரிசைப்படி தான் கட்டாயமாக சொல்லணும். இந்த வரிசைப்படி இதில் நடந்தால் தான் இந்த இதில் நமக்கு தெர்மல் எனர்ஜியிலேருந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி நமக்கு மெக்கானிக்கல் பவர் கிடைக்கும். ஓகே, இப்போ நல்லா புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னும் நீ அனிமேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இந்த ஆட்டோ சைக்கிள் எப்படி இருக்குது, வால்வ் டைமிங் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். அதுக்கு பிறகு இக்னிஷன் டைமிங், இக்னிஷன் எப்படி வருது, நம்ம வந்து 14,000 வோல்ட் வேணும்னு சொன்னோம், 14,000 வோல்ட் வேணும்னு சொன்னோம். ஆனால் நம்ம ஏதாவது 2-வீலரில் 14,000 வோல்ட் இருக்கிற பேட்டரியோ எதுவும் பார்த்துருக்குறியா, அதில் இருக்க பேட்டரி 12 வோல்ட்டாக தான் இருக்குது. பிறகு எப்படி 14,000 வோல்ட் அதில் டெவலப் பண்ணுறாங்க, எப்படி அது ஸ்பார்க் வருதுங்கிறதுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது, அதை அதுக்கடுத்த இதாக படிப்போம். ஓகே, என்னுடைய சேனல் வந்து AUmech-in-tamil, அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வரும், ரிமைண்டர்ஸ் வரணுன்னா அதில் இருக்க பெல் பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். அப்போ உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வரும், அந்த ரிமைண்டர்ஸ் மூலமாக வரிசையாக என்னுடைய மாடியில் படிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் முழுவதும் கவர் ஆயிரும்.
அப்போ நீங்கள் முழுவதுமே படித்து முடிச்சிருவீங்க. ரொம்ப ஈஸியாக கான்ஃபிடெண்ட்டாக போய் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியே நீங்கள் பாஸ் பண்ணலாம். இந்த தெர்மல் இன்ஜினியரிங்கிறத பற்றி கவலையே பட வேண்டியதில்லை. ஓகே, சி யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.